யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு இஸ் லைக்னஸ் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதியின் தலைப்பு நம்முடைய பிதா, ஆர் ஃபாதர். பிதாவாக ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 8:6 நாம் வாசிக்கிறோம். நம் பரமபிதா எப்படிப்பட்டவராம்? மென்மையும் பச்சாதாபம் உள்ள தகப்பனாம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவரின் விசேஷித்த அக்கறைக்கான கருப்பொருளாய் விளங்குவார்களாம். இயேசு கிறிஸ்துவானவர் அண்ட சராசரத்தையும் ஆட்சி செய்கிறவர் என்பதை சுட்டி காண்பிக்கும் விதமாக எங்கள் பிதா என்ற புதிய நாமத்தை உருவகப்படுத்தினார். இந்த நாமம் அவரிடம் பேசப்பட்டதும் மற்றும் அவரை பற்றி பேசப்பட்டதும் நாம் பிதாவின் மேல் வைத்திருக்கும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமுமாய் இருக்கிறது. மேலும் நாம் அவரோடு கூட நெருங்கிய தொடர்பும் உறவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியுமாய் திகழ்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நாம் அவரிடம் கேட்கும் ஒவ்வொரு உதவியும் ஆசிர்வாதமும் அவரின் காதுகளில் ஒரு இனிமையான இசை போல் துணிக்கிறதாம். பூலோக தகப்பனிடம் ஒரு குழந்தை எப்படி உள்ளார்ந்த மற்றும் வலிமை மிக்க நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அப்படி நம் பரமபிதா மீது வைத்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார். அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். ஆனால் மனிதனின் அன்பை காட்டிலும் நம் பரமபிதாவின் அன்போ மிகவும் பெரியது, விசாலமானது, ஆழமானது, அளவிட முடியாதுமா இருக்கிறது. இப்பேற்பட்ட நம் பரமபிதாவை குறித்ததான சிந்தனை அல்லது கருத்து வேதாந்தை தவிர வேறு எந்த மதமும் கொடுத்ததில்லை. புறஜாதிகளும் கூட தங்களின் தெய்வத்தை அச்சத்தை உருவாக்கக்கூடிய கருவியாகவும் பயங்கரமான கொடுமையுள்ள கடவுளாகவும் அதனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் பலிகளும் செலுத்த மனிதர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் நம் பிதா தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பின் பரிசுகளை பொழிய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்று மிகைப்படுத்தி காண்பிப்பது நம் தரவரிசையோ, நாட்டு உரிமையோ, பிறப்போ அல்லது ஆவிக்குரிய அனுகூலங்களோ கிடையாது. அது தேவனின் விலைமதிப்பற்ற அன்பே ஆகும். எல்லா மனுகுலத்தையும் அரவணைத்து காப்பது அவருடைய அன்பு மட்டும்தான். நன்றி உணர்வு இல்லாதவர்களையும் துன்மார்க்கரையும் நேசிப்பதும் நன்மை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதும் பரலோக ராஜ்யத்தின் உயர்ந்த அடையாள முத்திரையாகும். இதில் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். யூதர்கள் தேவனை தங்கள் பிதா என்று அழைக்க காரணம் என்ன? தங்களின் பெருமையை பிரதிபலிக்கவும். அவர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்றும் பரிசுத்த தேசம் என்றும் கருதி அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு தடுப்பு சுவரை உயர்த்தினார்கள். ஆனால் நம் பரமபிதா மடிந்து கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தினார். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை போலவே நம் பரமபிதா மென்மையும் பச்சாதாபம் உள்ள தேவன் என்று உறுதியாய் அறிந்து கொள்ளலாம். பூலோக தகப்பனிடம் ஒரு குழந்தை செல்வது போல நாமும் நம் பரமபிதாவிடம் செல்லலாம். அவர் எந்நேரமும் தகப்பனை போல நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் அன்புடையவர். எங்கள் பிதா என்ற தலைப்பின் கீழாக கர்த்தர் நம் யாவருக்கும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய நாமம் மென்மேலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.